பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். சிங்கள பேரினவாதம் தமிழ் மக்களை அநியாயமாக கொன்று குவித்தது. சிங்களர் தமிழர் மோதல் என்று பெரிய அளவுக்கு பிரச்சாரங்கள் எல்லாம் செய்யப்பட்டன. ஆனால் அதே இலங்கையில் சிங்களவர்களும் தமிழர்களும் மலையக தமிழர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லோருமாக ஒன்றிணைந்து அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜபக்ச சகோதரர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை தன்னெழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கைதான். இன்றைக்கு நாம் இங்கே முன்வைத்திருக்கிற கோரிக்கை போன்று கட்டுக்கடங்காமல் விலைவாசி அதிகரித்து விட்டது. பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் ராஜபக்ச சகோதரர்கள் தான் காரணம். ஆகவே அவர்கள் இருவரும் பதவி விலக வேண்டும். அதிபரும் விலக வேண்டும், பிரதமரும் பதவி விலக வேண்டும் என்று விலைவாசி உயர்வுக்கு எதிரான இலங்கை மக்கள் முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் பத்திரிகையாளர்கள் அரசு பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த ஆணவத்தோடு ஆண்ட நாட்டினுடைய பிரதமர் மக்களுடைய எழுச்சிமிக்க போராட்டத்திற்கு அஞ்சு எங்கு போனார் என்று தெரியவில்லை. தலைமறைவாக இருக்கிறார். நாட்டின் பிரதமர் தலைமறைவாக இருக்கிறார். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தலைமறைவாக இருக்கிறார். அதிபர் என்ன ராஜினாமா பண்ணல. நம்முடைய சகோதரர் அவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற போராட்டம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டு இருக்கிறது. இலங்கையில் இப்படி பலனமில்ல வன்முறைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு தானும் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்களாகவே ராஜினாமா செய்து விட்டார்கள். பல அமைச்சர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். மக்களின் எழுச்சிக்கு முன்னால் எந்த சர்வாதிகாரமும் வெற்றி பெறாது என்பதற்கு இலங்கை ஒரு உதாரணம். மோடி இவர்கள் எல்லாம் பார்க்கிறார், பார்க்காம இல்லை. அதாவது இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு இந்தியா உதவும் என்கிற நேற்று இங்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்யணும். மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய கட்சிகள் நம்மால் முடிந்த உதவிகளை செய்கின்றோம், அரசு மூலியமாக செய்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் நிதி சேர்த்து உணவுப்பொருள் சேர்த்து மருந்துகளை எல்லாம் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு அனுப்பி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடாது என்பதில் கண்டிப்பாக எல்லோரும் உதவி செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த போராட்டத்திற்கு எது காரணம், யார் காரணம் என்றால் அந்த அரசு பின்பற்றிய கொள்கைதான் காரணம். அங்க இருக்கிற பிரதமர் அதிபர் அவர்கள் பின்பற்றிய தவறான கொள்கைகளின் காரணமாக அந்த மக்களை கடுமையான துன்பத்திற்கு தொழிலத்திற்கு ஆளாக்கியிருக்கிறார். அதாவது விலையை கொடுத்தாலும் பொருட்கள் கிடைக்கவில்லை, அரிசி கிடைக்கவில்லை, மண்ணெண்ணெய் கிடைக்கவில்லை, சிலிண்டர் கிடைக்கவில்லை, பிரெட்டு கிடைக்க ரொட்டு கிடைக்கல, இப்படி பல்வேறு பொருள்கள் கிடைக்கல, காய்கறி கிடைக்கல, எல்லாம் தாறுமாறான விலையில் விட்டு கொண்டு இருக்கிறது இந்த கொள்கைகள் காரணமாக. அதே போன்ற கொள்கைகளைத்தான் இங்கு இருக்கிற மோடி சர்க்காரும் பின்பற்றுகிறது. பிரச்சனை நிறைய பேசிட்டு இருக்கு போல. உலகத்திலேயே ஆக சிறந்த பொய்யை சொல்லுகிற ஒரு மனிதர் உலகத்திலேயே ஒருத்தர் இருக்காருன்னா கோவை பொய்ச்சியும் தாண்டிய மனிதர் நம்மளுடைய மோடி தான். இவருக்கு நிகராக எவனும் பொய் சொல்லவே முடியாது. அதே மாதிரி நடிக்கிறதுல நம்முடைய நடிகர் தினகரன் சிவாஜி கணேசன் உயிரோடு இருந்தார்னு வச்சுங்களேன், அவர் வாங்கிய பட்டங்களை எல்லாம் திருப்பி கொடுத்திருப்பார். இந்த பட்டத்தெல்லாம் சிவாஜி கொடுங்க, அவர் நல்லா நடிக்கிறாரு, என்னை காட்டிலும் சிறப்பாக நடிக்கிறார். இந்த சிவாலிய பட்டம்லாம் எனக்கு தேவையில்லை, நடிகர் திலக பட்டம்லாம் தேவையில்லை, என்னை காட்டிலும் சிறப்பாக நடிக்கிறாருன்னு பட்டத்திலாம் திருப்பி கொடுத்துருப்பார். நல்லாவே ஒரு உயிரோடு இல்லை. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான முறையில் நடிக்கிறார். நல்ல சிறப்பான முறையில் கோவர்ஸ் மாதிரி நல்ல பொய் சொல்றாரு. பொய் சொல்லியும் நடித்து நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். அவர் பின்பற்றிய கொள்கையால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நாங்கள் பெட்ரோல் விலையை டீசல் விலையை குறைச்சிட்டோம் என்று ஒரு அறிவிப்பு வந்தது. குறைச்சது நல்லதுதான், ஆனால் ஏற்கனவே உள்ளது
எவனை வெளியே ஓட்டினீர்கள்? 16 முறை வெளியே ஓட்டியிருக்கிறீர்கள். ஒட்டகத்தை வேணாங்கிற முதலாளியே ஒட்டகத்தை முதுகு மேல அதை சுமக்க முடியாத அளவிற்கு சுமையை கட்டுவான், சுமையை வைப்பான். வச்சுட்டு அந்த ஒட்டகத்தை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு குண்டூசி எடுப்பான். ஒட்டகம் நினைச்சுக்கான், மேல இருந்த பாலத்தை பூரா முதலாளி இறக்கி வச்சுட்டாரு, அதனால இப்ப பாலம் இல்லை என்று ஒட்டகம் நினைத்துக் கொள்ளுமா? ஒட்டகம் வந்து மனிதன் இல்லை, அதனால ஒட்டகத்தை ஏமாத்துறது மாதிரி மோடி மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த ஆணையம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. 16 முறை ஏற்றுவிட்டு 2 முறை குறைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இங்க இருக்கிற அண்ணாமலை நான் கோட்டைக்கு பேரணி போப்பாங்கிறாரு. தமிழ்நாடு சர்க்கார பட்டி உடைசல் விலையை குறைக்கணும், ஆகவே நான் கோட்டைக்கு போறேன், இங்க தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்துக்கு போறேன், உடலமா போறேங்கிறாரு. அவருக்கு பாதி இங்க போகிறதில்ல, நேரம் டெல்லிக்கு போக சொல்லுங்க. டெல்லியில போய் மோடி கிட்ட சொல்லி 16 முறை ஏற்றிருக்கீங்க மரமண்டல, 2 முறையும் வேலையை குறைச்சிருக்கிற பாக்கியை குறை அப்படின்னு இந்த மரமண்டலம் அந்த மரமண்டல சொல்லும். அதுக்கு பிறகு நான் இங்கே பேரணி போய் ஏமாத்துவேன் அப்படின்னு என்ன முயற்சி பண்ணார்னா அந்த முயற்சி நடக்காது. அது வெளிவாச்சு. அதே மாதிரி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருங்கார், 2 பேருக்கு இல்ல 2 கோடி பேருக்கு வேலை தருவேன். கிட்டத்தட்ட இப்ப 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். 20 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணுன்றது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான வெளியே வேலையில இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். வேலை பார்த்தாதுக்கு வெளியில நிக்கிறாங்க, வேலை இல்லை, வேலை இல்லாம வெளியில தெருவில் நிக்கிறாங்க. ஏராளமான சிறு குறு தொழில் அனைத்தும் மூடப்பட்டது, இன்று வரைக்கும் திறக்கப்படல. அந்த சிறு தொழில் நிறுவனங்கள் பூரா போட்டு 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 போர்டு தந்தது, ஏதும் வாடகைக்குப்படப்படணும், திரும்ப தொழில் நடத்தணும். ஒவ்வொரு சிறு தொழில் நிறுவனமும் 10 பேர், 20 பேர், 30 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் மூடப்பட்டு போட்டு போட்டு பூட்டப்பட்டது மட்டுமல்ல, இனி திறப்பதாகவே இல்லை. அந்த அளவிற்கு மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறது. பஞ்சாபில் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகள். வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வருவேன், அதை மீட்டு வந்து ஆளுக்கு 15 லட்சம் ரூபா எல்லாருக்கும் பேங்க்ல போட்டுருவேன்ட்டார். நம்ம எல்லாருக்கும் பேங்க்ல போடுவேன்னார். நம்ம ஆள் பூரா இவரை நம்பி சொன்னதை நம்பி 1000-2000 கடன் வாங்கி பேங்க்ல எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஏன்னா 15 லட்சம் ரூபா வரப்போகுது. கடன் வாங்கணும்னு சொன்னாங்க, நீ எவ்வளவு விட்டு கேட்டாலும் தர்றேன், இன்னும் 1 மாசத்துல 15 லட்சம் வரப்போகுது அப்படின்னு. வாங்கின கடனே இவனும் திரும்பி கொடுக்கல, கொடுத்தவனே என் பணம் கட்டிட்டு இருக்கிறான், வட்டி என்னப்ப 3 மட்டுமே கொடுத்துருந்தேன், இல்லைன்னா பணம் வரும் பணம் வரும்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறான். 15 ரூபா 15 பைசா கூட பேங்க்ல போடல. இப்ப இதெல்லாம் கேட்டா சத்தியமே மோடி இப்படி சொன்னவரையும் சத்தியம் பண்றான், சாமி மேல சத்தியம் பண்றான். மோடி இப்படிதான் சொல்லல, இந்த திருமாவளவன் பொய் சொல்றாரு, பாலகிருஷ்ணன் பொய் சொல்றாரு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆகவே ஒரு மோசமான ஆட்சி. எப்படி இலங்கையில பிரதமரே வெளியேறு, அதிபரே வெளியேறு என்கிற போராட்டம் நடைபெற்று வெற்றி பெற்றிருக்கிறதோ அதை போல இந்தியாவிலேயும் போராட்டம் நடைபெறும், தவிர்க்க முடியாது. ஒரு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். ஆகஸ்ட் 9ங்கிறது ரொம்ப நல்ல நாள், உங்க எல்லாருக்கும் தெரியும். வெள்ளையிலே வெளியேறு என்று முழக்கமிட்ட நாள், அந்த நாளையாவது நம்ம தேர்ந்தெடுத்து இந்திய மக்கள் தேர்ந்தெடுத்து மோடி சர்க்காரை வெளியேறு, மக்கள் விரோத மோடிய வெளியேறு என்று முழங்குகிற காலம் கண்டிப்பாக வரும். அதற்கு நாட்டு மக்கள் தமிழக மக்கள் தயாராக வேண்டும் என்கிற முறையில்தான் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் 25ஆம் தேதி மேலும் 31ஆம் தேதி வரை நாடு முழுவதும் இந்த பிரச்சார பேரியக்கம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் பிரச்சனைக்காக, மக்கள் நலனுக்காக, மக்கள் ஒற்றுமைக்காக, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சிவப்பும் நீளமும் இணைந்து இங்கே போராடும். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு 4 கட்சிகளும் இங்கே, இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் நேற்று தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மிக சிறப்பான முறையில் மிகுந்த எழுச்சியோடு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற வரையில் நம்முடைய போராட்டம் தொடரும். நன்றி, வணக்கம்.